ஹை வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸில் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேர்ள்ஸ். வியூவர்ஸ், பொண்ணுங்க பொண்ணுங்க சில விஷயங்களை பண்ணுவாங்க, ஆனால் அதை ஒத்துக்க மாட்டாங்க. தி நெவர் அட்மிட் அட் ஆல். ஏசாம ஒத்துக்கணுங்கண்ணே, செய்யாத குற்றத்தை நான் ஏன் ஒத்துக்கணும்? அப்படி பொண்ணுங்க பொதுவாக சில விஷயங்களை பண்ணுவாங்க, அதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குவீன் எடிட்ஸ் ஃபேக்ட்ஓஃபேக்ட் இன்ஃபோர்டெயின்மெண்ட், ஃபேக்ட்ஓஃபேக்ட், உண்மையோ உண்மை, உண்மையை உருக்க சொல்வோம், உறக்க சொல்வோம். அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ், நீங்கள் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்றே ஒன்று தான், ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பொண்ணுங்க சில விஷயங்களை பண்ணுவாங்க, ஆனால் அதை யாருக்கிட்டேயும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ என்னடா பண்ண சொல்கிறீங்க? அப்படிப்பட்ட சில இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான சில இதை நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்திருந்தீங்கன்னா, இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா உங்களோட சிஸ்டர்ஸ் யாராவது இப்படி இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொண்ணுங்க க்ளீனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இருக்க மாட்டாங்க. அதாவது குளிக்கிறதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க, மூடி இல்லைனா குளிக்கவே மாட்டாங்க. உடம்பு முழுக்க ஸ்ப்ரே பண்ணிக்கிறது, அதாவது ஜீன்ஸையே விட்டு வைக்காம யாராவது நோட் பண்ணிடுவாங்களோ அப்படின்றதுனால இன்னைக்கு நம்ம குளிக்கல அப்படின்றது தெரியக்கூடாதுன்னு. ஆரம்பத்துல இருந்தே என் மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. அடுத்தது வேக்சின் அப்படின்றது எவ்வளோ பெயின்ஃபுல்லான விஷயம் அப்படின்றது கேர்ள்ஸுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த க்ளோத்ஸ் ட்ரெஸ் வந்து ரொம்ப ஷார்ட் அப்படின்னா அந்த லெக்ஸ் அதுக்கு மட்டும் வேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்லீவ்லெஸ் போடுறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆர்ம், அப்புறம் அண்டர் ஆர்ம்ஸ் இதெல்லாத்தையும் வேக்ஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வெளியில் போக மூடி இல்லை, ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு மீட்டிங் இப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் தலை வலிக்கும், அப்போ தான் கால் வலிக்கும், இதெல்லாம் கண்டிப்பாக வந்துடும். அப்புறம் என்ன, ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இது போல் அவங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன மாதிரியான ரீசன் வேணால் சொல்லுவாங்க. எப்பா இந்த டோப்பா போட்டுவிட்டு டூப்பு விடுற வேலையெல்லாம் இந்த வீட்டில் நடக்காது, எப்படியாச்சும் ஓடிட வேண்டியதான். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அவங்க இதை ஒத்துக்க மாட்டாங்க. நோட் தட் பாயிண்ட், யுவர் ஓனர். அடுத்தது என்ன மாதிரி ரீசன், இப்போ ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் தான் போடுவாங்க, ஆனால் இதை ஒத்துக்க மாட்டாங்க. வியூவர்ஸ், என்ன நான் சொல்கிறது கரெக்டாக? அடுத்த உண்மை, பொண்ணுங்க ஃப்ரண்ட் கேமராவை ஓப்பன் பண்ணுற எதுக்காக, ஃபேஸை செக் பண்ணுறதுக்கு, மேக்கப் கலையாமல் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. ஆனால் இதையும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. மீரா, அடுத்த உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, பொண்ணுங்க ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் பசியே இல்லைன்னு சொல்லுவாங்களே தவிர, அங்கே சாப்பிட்டு முடிச்ச பில்லை பார்த்தீங்கன்னா யாரு அதில் எல்லாம் முக்காவாசி பில் அமௌண்ட் அவங்க தான் சாப்பிட்டு தீர்த்துருப்பாங்க. பொண்ணுங்க எப்பவும் கான்வர்சேஷன் பேச்சு அதை தானாக ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி அவங்க தானாக பேச ஆரம்பித்தாங்கன்னா அப்போது நீங்கள் கண்டிப்பாக டேம் ஸ்பெஷலாக இருக்கணும், இல்லைனா ஒரு சீக்ரெட்டான பிளேஸ் அவங்களோட ஹார்ட்டில் உங்களுக்குன்னு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பொண்ணுங்க தன்னோட தவறை அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கவே மாட்டாங்க. அழுகிறப்போ கண்ணாடியை பார்ப்பாங்க, எப்படி தன்னோட ஃபேஸ் இருக்குது, ரியாக்ஷன் இருக்குது அப்படின்றத, இல்லைனா மேக்கப் கலைஞ்சிருக்கா இப்படின்னாலும் பார்ப்பாங்க. குவைட் இன்ட்ரெஸ்டிங் ரைட்? அடுத்ததாக உள்ள உண்மை, இது ஒரு பொதுவான உலக அளவிலான ஒரு பிரம்மாண்டமான ஒரு யாராலையும் ஒத்துக்கக்கூடிய ஒரு உண்மை. இதை ஒத்துக்கக்கூடிய உண்மை தான், ஆனால் இதையுமே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வியூவர்ஸ், ஒரு பொண்ணு அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்தால் இன்னொரு பொண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கண்டிப்பாக புறாமல் இருக்கும், இது வெளியில் காட்டலைனாலும் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும், 100%. அடுத்தது பொண்ணுங்க தனக்கு பிடிச்சவங்களோட சேட் ஹிஸ்ட்ரி அப்படின்றத படிப்பாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 times ஆகுது அதை படிப்பாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்துக்கு கொடுக்கும், ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க.
அடுத்த உண்மை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் ஹைலைட்டே. ஏதாவது ஒரு மியூசிக் வீடியோவோ இல்லை ஏதாவது ஒரு சாங், ஒரு ரொமான்டிக் வீடியோ சாங், மியூசிக் வீடியோஸ் இந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய ஸ்பெஷல் பர்சன் அவங்கள மனசில் நினச்சி, அவங்க அந்த சாங்கில் வர ஆக்டர் ஆக்ட்ரஸ் போலவே தன்னை நினச்சிக்கிட்டு அவங்களோட ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த உண்மை இருக்குது பார்த்தீங்களா, இது நம்மளோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தையோ ஏதோ ஒரு திங்ஸ் ரிலேட் பண்ணுறதுனால தான் அந்த ஒரு பர்டிகுலரான சீன் இல்லைனா ஒரு சாங், நம்மளோட அந்த பாடல் வரிகள் எல்லாமே நம்மளோட லைஃப்பை ரிலேட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு கூட சொல்லலாம். அடுத்தது உலக மகா உண்மை அப்படின்ட்டு ஒன்று இருக்கு, லவ் ப்ரப்போசல்ஸ். இதனால் வரைக்கும் எவ்வளோ அப்படின்றத அக்யூரேட்டாக கரெக்டாக ஞாபகம் வச்சுட்ருக்குறவங்க. ஆனால் யாராவது கேட்டாங்கன்னா, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சிரிச்சு மழுப்புவாங்க. அடுத்தது இதை விட ஒரு டேஞ்சரஸான விஷயம் ஒன்று இருக்குது, அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பொண்ணுங்க குல வெறி ஆகிடுவாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிடலாமா, தனக்கே சொந்தமான விட்டு கொடுக்க முடியாத ஒரு லவ் பர்சன் மேலே வேறு யாராவது கண்ணு வச்சா மட்டும்தான். இது மாதிரி நேரத்தில் பல தரமான சம்பவங்களும் நடக்கும். வியூவர்ஸ், இந்த விஷயங்களை கண்டிப்பாக பொண்ணுங்க ஒத்துக்கவே மாட்டாங்க 100%. இதே போல் பொண்ணுங்க சில விஷயங்களை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோட கூடவே இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங். அந்த இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.